நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீகார்ல இந்தியா கூட்டணியில முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காரு. இது தொடர்பா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பாலாம் நம்ம கிட்ட விவாதிக்கிறதுக்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து அந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரு. போன பிறகு அவங்களுக்கு இடையிலான பல விவாதங்கள் நடக்குது. குறிப்பா இந்தியா கூட்டணியை விமர்சிச்சும் காங்கிரஸ விமர்சிச்சும் அவங்க நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த ஒரு தியாகி அப்படிங்கிற ஒரு மூத்த தலைவர் வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் குறித்து அவங்க இவ்வளவு கேம்பெயின் பண்ணதுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சி தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து விடுவார்கள் என்று ஒரு கணக்கில் தான் தொடக்கத்தில் இருந்து நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு அடித்தளம் அமைக்கிற பணியை செய்து கொண்டே வந்தார். அதில் லாலு பிரசாத் யாதவையும் இணைத்துக் கொண்டால் நாம் பீகாரில் பலமாக இருக்கிற ஒரு தோற்றத்தை முன்வைத்து இந்த கூட்டணி கட்டி எழுப்பப்பட்டால் நாம் தான் ராஜதந்திரியாக இருப்போம் என்ற கணக்கு அவருக்குள் எப்போதுமே இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முதலமைச்சராக போய் அவரே சந்தித்தார். இந்த முயற்சியை காங்கிரஸ் மேற்கொள்ளவில்லை. இந்தியா கூட்டணி அமைவதற்கான பணிகளை காங்கிரஸ் முன்னெடுப்பதற்கு யோசிப்பதற்கு முன்பே இந்த பணியை தேஜஸ்வி யாதவோடு சேர்ந்து கொண்டு நிதிஷ்குமார் தான் செய்தார். அதற்கு பின்னால் அவருக்கு ஒரு பிரதமராக வேண்டும் என்கின்ற கணக்கு இருந்தது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்ததற்கு பிறகு பாட்னாவிலே சந்தித்து பேசினார்கள். அடுத்தடுத்த கட்டமாக சந்தித்து பேசுகிற பொழுது அந்த கூட்டணியில் ஒரு விதமான நெருடல்கள் இருந்ததை நிதிஷ்குமார் உணர்ந்து கொண்டார். காரணம், ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு முரண்பாடு. அந்த நாடாளுமன்றத்திலே யூனியன் பிரதேசங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிற மசோதாவை நிறைவேற்றுவதில் அதற்கு எதிராக பேசுவதில் இருந்தது. அதை நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் பேசி சரி செய்தார் என்கின்ற செய்தி எல்லாம் இப்போதும் உயிர்ப்போடு இருக்கிறது. இப்போது பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி சரி செய்வது என்கின்ற இடத்தில் நிதிஷ்குமார் இருந்தாரா என்று கேட்டால் நிதிஷ்குமார் இல்லை. நிதிஷ்குமார் வெறும் கனவோடு மட்டும்தான் இருந்தார். நினைவிலே என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட அவரிடத்திலே இருந்ததாக நான் அறியவில்லை. அதனால் தான் கடைசியாக நடந்த கூட்டத்தில் கூட இந்தியிலே பேசுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்தி தானே இந்தியாவினுடைய தேசிய மொழி என்று யாராவது பேச முடியுமா, அரசியல் அறிவுள்ளவர்கள் அரசியல் ஞானம் இருப்பவர்கள் அப்படி பேச முடியுமா, அப்படி பேசினார் நிதிஷ்குமார். கடுமையான கண்டனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே பதிவு செய்தது. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கூட அந்த கூட்டத்திலேயே அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்தி தான் தேசிய மொழி என்று எங்கும் சொல்லப்படவில்லை, ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்கிறது என்கின்ற செய்தியை கூட பதிவு செய்துவிட்டு வந்தார்கள் என்பது யாருமே மறுக்க முடியாத உண்மை. இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு பணியை செய்துவிட்டு அதை சிதைக்கிற வேலையை அவரே செய்தார். அந்த சிதைக்கிற வேலையை ஏன் செய்தார் என்பதற்கு பின்னால் தன்னை வந்து பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை அவருக்கு வந்துவிட்டது. காரணம், அவரை தாண்டி அளவிட முடியாத அரசியல் ஆளுமைகள் இந்த கூட்டணிக்குள் நிறைந்து விட்டார்கள். ஒரு புறத்திலே மம்தா பானர்ஜி, இன்னொரு புறத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதற்கு அடுத்த புறத்திலே அரவிந்த் கெஜ்ரிவால், இப்படி ஏராளமான தலைவர்கள். ஹேமந்த் சோரன் கூட இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற நிலைதான் இருந்தது. ஆனால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறுகிற கூட்டணியாக இருக்கும் என்று அவருக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டதாக நான் பார்க்கிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணமாக அவரே சொல்வது, ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார், அவர் கருதுகிறார். அதில் உண்மையா என்று கேட்டால் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல அந்த சென்ட்ரல் உத்தரப்பிரதேசம்னு சொல்லுவாங்க, மத்திய பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது அதிகமான வாக்குகளை பெற்றுத்தரலாமே தவிர, மாறாக உத்தரப்பிரதேசத்திலேயே வேறு சில பகுதிகள் இருக்கிறது, கிழக்கு பகுதிகள் இருக்கிறது, வடக்கு பகுதிகள் இருக்கிறது, மத்திய பிரதேசத்தையும் உத்தரப்பிரதேசத்தையும் இணைக்கின்ற பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன, அங்கே கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் நாம் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை, அதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. காரணம், இந்த வணக்க வழிபாடு என்பதே ராமர் கோயிலில் இருக்கிறதா என்று கேட்டால் அரசியல் தான் நிரம்பி கிடக்கிறது என்பதை இப்போது பல இந்துக்களை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எல்லாம் கொடுக்காது. ஆனால் அவர் ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டுவிட்டு இப்போது பாரதிய ஜனதாவினுடைய என்டிஏ கூட்டணிக்கு சென்றிருக்கிறார். இப்படி அவர் நிறம் மாறுவது ஒன்றும் புதிதல்ல. அதனால்தான் ஜெயராம் ரமேஷ் பச்சோந்தியே தோற்கும் அளவிற்கு இவர் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற கடுமையான விமர்சனத்தை வைத்தார். அது உண்மையான விமர்சனமும் கூட. காரணம் என்னவென்று கேட்டால், இதுவரை அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த கடைசி 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டார். இன்னும் 9 மாத காலம் தான் பாக்கி இருக்கிறது.
இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அவர் 3 முறை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். எந்த பலிபீடம் தன்னை பலியிட துடித்தது என்று சொல்லி வெளியில் வந்தாரோ அதே பலிபீடத்திற்கு சென்று மீண்டும் தலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பீகார் அரசியலை பொறுத்தவரையிலே 3வது போர்ஸ் தான் நிதிஷ்குமார். அவர் எப்பவும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேஸ் இருந்ததே கிடையாது. இந்த நிலைக்கு நிதிஷ்குமாரை தள்ளியது யார்? ஜெயபிரகாஷ் நாராயணனோடு இருந்த தலைவர்களில் இப்போது எஞ்சி இருக்கக்கூடிய தலைவர்களாக நாம் பார்ப்பது லாலுவும் நிதிஷும் தான். லாலுவும் நிதிஷும் டைரக்ட் போர்ஸாக இருந்திருக்க வேண்டும், நேர் எதிரணிகளாக. இங்க எப்படி அதிமுக திமுக இருக்கிறதோ அதுபோல நேர் எதிரிகளாக இவர்கள் இருவரும் ஒரு ஆக்டிவ் போர்ஸாக இருந்திருக்க வேண்டும். லாலு தன்னுடைய வாக்கு வங்கியை இப்போதும் தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். லாலுவினுடைய அரசியல் ஆளுமை என்பது இப்போதும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் அடக்குமுறைகளுக்கு அஞ்சி நடப்பதும் இல்லை. அவர் அடக்குமுறைகள் வருகிற போது அதை எதிர்த்து நிற்கிற துணிவுள்ள தலைவராக இந்திய துணை கண்டத்தில் எப்போதுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட போதும் அவரிடத்திலே சமரசம் இல்லை. அவருடைய மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த கட்சியே முடங்குவதற்கான நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டார்கள். அப்போதும் அவரிடத்திலே கொள்கை சமரசம் இல்லை. இப்படியெல்லாம் அவர் நிறம் மாறியதாக வரலாறே இல்லை. உண்மையிலேயே ஜெயபிரகாஷ் நாராயணனை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கிற தலைவராக லாலு தான் இருக்கிறார். நிதிஷ் எப்படி ஜெயபிரகாஷ் நாராயணனோடு இருந்தார் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. அது குறித்து நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாரை முடித்து கட்டி அவருக்கு முடிவுரை எழுதியதோ அதே பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் இப்போது அரசியல் முரணாக இருக்கிறது. காரணம், உங்களுக்கு நிதிஷ்குமார் ஒதுக்கிய தொகுதிகளில் போட்டியிட்டது பாரதிய ஜனதா கட்சி. அது ஒரு காலம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு 2 கட்சிகளும் சரிசமமாக தொகுதிகளை பிரித்துக் கொண்டன. பீகார்ல எத்தனை தொகுதிகள் இருக்கிறதோ அதை 2 பிளந்து சரிசமமாக போட்டியிட்டார்கள். அதிலே கூட பாரதிய ஜனதா கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது. இவருக்கு 46 இடங்கள் தான் கிடைத்தது. அதில் பல இடங்களில் தோல்வியை தழுவியதற்கு பிரதானமான காரணம் பாரதிய ஜனதா கட்சியினர் இணக்கமான பணிகளை தேர்தலில் செய்யவில்லை என்பதுதான். அந்த கட்சியிலிருந்து தனியா நுப்பாட்டி இவருக்கு எதிராக இவரு போட்டியிட தொகுதிகளில் மட்டும் சிராஜ் பாஸ்வானுடைய வேட்பாளர்கள் பாஜக நிக்கல. ஆமா, கடுமையான டஃப கொடுத்தாங்க. இதற்கிடையில சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், அந்த கட்சிக்குள்ளேயே செல்வாக்கு இழந்தவராக இருந்தார். அவர் பாரதிய ஜனதா கட்சி எதை சொன்னாலும் அதை செய்து கொடுப்பதற்கு வல்லமை பெற்றவராகத்தான் இருந்தார். அவருக்கு எந்த அரசியல் பார்வையும் இல்லை. ராம்விலாஸ் பாஸ்வானே பாரதிய ஜனதா கட்சியோடு ஐக்கியமாய்தான் அரசியலை நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய மகன் பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து உள்ளிட ஒதுக்கீடாக ஒரு 3 தொகுதிகளை கொடுத்து இந்த 3 தொகுதியில் போட்டியிடு என்று சொல்லி இருந்தால் கூட அவர்கள் போட்டியிட்டு இருப்பார்கள். இல்லை, இந்த தேர்தலில் நீ ஒதுங்கி அடுத்த தேர்தலில் உன்னுடைய கணக்கை நீ துவக்கலாம் என்று ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசியிருந்தான் நின்றுக்க மாட்டாங்க. திட்டமிட்டு இவர் நின்ற பகுதிகளில் அந்த வேட்பாளர்களை களமிறக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி சிராக் பாஸ்வானுடைய வேட்பாளர்களுக்கு அவது கிடைக்க செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்தது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் பணிகளையே நிதிஷ்குமாரோடு இணக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளவில்லை என்பதுதான் அப்போது இருந்த 2 கட்ட தலைவர்கள் எல்லாம் பிரதானமாக வைத்த குற்றச்சாட்டு. அதன் பிறகு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆர்ஜேடியோடு கூட்டணி இணைந்ததற்கு பிறகு, ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு கூட பாரதிய ஜனதா கட்சியால் தான் இப்படி ஒரு அழிவு எங்கள் கட்சிக்கு வந்தது என்பதை நிதர்சனமாக ஒப்புக்கொண்டவர் தான் நிதிஷ்குமார். இப்போது அந்த அழிவு நீங்கி விட்டதா? இப்போது அந்த அழிவை சரி செய்து விட்டாரா, அல்லது அந்த அழிவை எதிர்கொள்கிற அளவுக்கு வல்லமை பெற்று விட்டாரா நிதிஷ்குமார் என்று கேட்டால் இல்லை. உண்மையிலேயே நான் என்னுடைய அரசியல் பார்வையில் நிதிஷ்குமார் இப்போது அந்த கூட்டணிக்கு சென்றதுதான் சரியான நடவடிக்கை என்று கருதுகிறேன். காரணம், இந்தியா கூட்டணியிலே 3 கட்சிகள் அந்த மாநிலத்தில் இருந்தால், ஆர்ஜேடி, காங்கிரஸ், ஜனதாதள், 3 கட்சிகள் அந்த கூட்டணிக்குள் இருந்தால் தொகுதிகளை 3 பிரித்து கொள்ள வேண்டும். அதுல 80% வெற்றி பெற்றால் வெற்றி என்று கணக்கில் கொண்டால் கூட ஒரு 8 தொகுதியிலிருந்து 10 தொகுதிகள் வரை உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். 6, 8 அல்லது அதிகபட்சமாக 10 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போது அந்த வாய்ப்புகள் இல்லை. காரணம், எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆகிவிட்டது. அரசியல் பச்சோந்தி என்று ஜெயராம் ரமேஷ் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். அதே போல இப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் ஆர்ஜேடிக்கும் கிடைக்க வேண்டிய வாக்குகள் முழுமையாக அந்த கட்சிக்கு கிடைத்து விடும். அங்க அதுல வந்து பங்கீடு இல்லை. ஆனா நிதிஷ்குமாருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் இங்க கிடைக்க போறது இல்லை. நிதிஷ்குமாருக்கு இயல்பாக தர வேண்டிய வாக்குகள் இருக்கிறது அல்லவா, அந்த வாக்கே நிதிஷ்குமாருக்கு இப்போது கிடைக்காது. காரணம், இத்தனை முறை கூட்டணி மாறி இருக்கிறார் என்கின்ற அவருக்கு இருந்த இமேஜை சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒரு அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறது.
பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி 100% வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை நிதிஷ்குமாரே ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்றுதான் இதை நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க முதல்ல சொன்ன விஷயத்துக்கே நான் வர்றேன். அவரை வந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிப்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்து இந்த கூட்டணியை உருவாக்குனாரு அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாராலையும் சொல்லப்படுது. ஆனா அவருக்கு வந்து மொத்தமே அங்க 16 எம்பி தான், அது பீகார்ல மட்டும்தான் இருக்காங்க, வேற எங்கேயுமே கிடையாது. 45 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மொத்தமா எல்லா தொகுப்பு எம்பிக்களுமே வந்து ஸ்டாலின் ஆதரிப்பாங்க. அவர் சொந்த கட்சியிலையும் வலுவான 22 எம்பிக்கள் இருக்காங்க. இதே மாதிரிதான் மம்தா பானர்ஜி. இது இல்லாம அகில இந்திய அளவுல காங்கிரஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தன்னை பிரதமரா முன்னிறுத்துவாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு? அதுலதான் நியாயம் இருக்கா? உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த காலகட்டம் என்பது எல்லோருக்கும் நினைவில் இருக்கும். நேற்றைக்கு தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுடைய நினைவு நாள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கூட்டணியை வழிநடத்தினார். வாஜ்பாய்க்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் அதிகாரமிக்க தலைவராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்போது இருந்த காலகட்டம் என்பது வேறு. குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை வடிவமைத்துக் கொண்டார்கள், மினிமம் காமன் ப்ரோக்ராம் என்று. அதில் தான் கலைஞர் 3 சரத்துகளை கொண்டு வந்து சேர்த்தார். காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது, அதே போல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்துகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ராமர் கோயில் கட்டுவோம் என்று பேசக்கூடாது. இப்படி 3 செய்திகளை பாரதிய ஜனதா கட்சி எதையெல்லாம் கொள்கை மூச்சாக வைத்திருந்ததோ, உயிர் கொள்கையாக வைத்திருந்ததோ, அவற்றையெல்லாம் பேச முடியாத நிலைமைக்கு அவர்களுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு வைத்திருந்தார்கள். அது போன்றது ஒரு சூழல் இப்போது அமையும் என்று நிதிஷ்குமார் எதிர்பார்த்தார். ஐக்கிய குஜராத் எதன் அடிப்படையில் பிரதமர் ஆனார்? தேவகவுடா எதன் அடிப்படையில் பிரதமர் ஆனார்? நரசிம்மராவ் எதன் அடிப்படையில் பிரதமர் ஆனார்? இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டம் வருகிற பொழுது தான் ஒரு அகில இந்திய தலைவராக பார்க்கப்படுவோம் என்ற கணக்கு நிதிஷ்குமாருக்கு இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு பொய் கணக்கு. நீங்க சொன்னதை போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார், சட்டமன்றத்திலே பலமாக இருக்கிறார், அவர் ஒரு தனித்துவமான கட்சியாக இருக்கிறார் என்பதெல்லாம் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். நான் வந்து தனிப்பட்ட அரசியல் ரீதியான அரசியலில் பலமான கணக்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, ஒரு ஆளுமை கணக்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த கணக்கு குறித்தே பேசுகிறேன். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிணக்கு என்று துவக்கத்திலேயே சொன்னேன். அந்த பிணக்கை பேசி சரி செய்கிற ஆளுமை நம்முடைய முதலமைச்சருக்கு இருந்தது. அதை பேசி சரி செய்தார், சமாதானப்படுத்தி வைத்தார். அதே போலத்தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக சிராக் பஸ்வானோடு ஒரு பிரச்சனை, ஒரு பிணக்கு ஏற்பட்டது. அந்த பிரச்சனையும் பேசி அவர் ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்கு முதலமைச்சர் தான் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினார். நிதிஷ்குமார் அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தையை நடத்தினாரா? அப்படி ஏதாவது இந்த கூட்டணியில ஒரு பிணக்கு ஏற்படுகிற போது அதை பேசி சமாதானப்படுத்துகிற ஆளுமை அவர் இடத்துல இருந்ததா? இப்ப அதுதான் என்னன்னா, பிரச்சனைகளை யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஒரு கூட்டத்துல சலசலப்பை உண்டாக்குறது சாதாரணமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் செய்கிற வேலை, தலைவர்கள் செய்கிற வேலை அல்ல. ஆனால் எல்லா தலைவர்களும் கூடியிருக்கிறாங்க சார், எல்லாரும் முதலமைச்சர்கள், முதலமைச்சர்கள் பல முதலமைச்சர்கள் அதிலே கூடியிருக்கிறார்கள். அந்தந்த மாநிலத்தில் தங்கள் கண்ணசைவுக்கு காத்திருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் எல்லாம். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலே தனக்கே உண்டான ஒரு அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர் தான் தாக்கரே. அவருடைய கட்சியும் இந்த கூட்டணியில இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கம்யூனிஸ்டுகள், அவர்கள் யார் பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், அவர்கள் சித்தாந்தத்துக்காக மட்டுமே இயங்குகிறவர்கள் என்கின்ற அந்த அரசியல் பார்வையும் இந்தியாவில இருக்கிறது. அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். இவ்வளவு ஆளுமைகளையும் வைத்துக் கொண்டு இந்த கூட்டணியை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்காமல் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது ஒரு தலைமை பண்பு. அந்த பண்பு நிதிஷ்குமார் இடத்திலே இருந்ததா? இல்லை. ஆனால் நிதிஷ்குமார் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல இருந்தாரு. ஏதாவது ஒரு சூழல் அமைந்து விட்டால் இந்தி பேசுகிற பிரதமர் தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் கனியும் என்று அவர் எதிர்பார்த்தார். அதனால தான் இந்தி தான் தேசிய மொழி என்கின்ற அந்த ஒரு பிதற்றல் பேச்சு கூட அதன் அடிப்படையில் அமைந்தது தான். எப்படி இருந்தாலும் ஸ்டாலினை முதல் பிரதமர் ஆக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், தென் மாவட்டத்தில் தென் மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறார், எனவே அவரை ஆக்குவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் என்று நிதிஷ்குமார் கருதினார். அது உண்மையா என்று தேர்தலுக்கு பிறகு தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, இப்போது ஒரு கணக்குக்கு நாம் வர முடியாது. அந்த எண்ணத்திலும் முதலமைச்சர் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. நமக்கு எண்ணங்கள் இருக்கலாம், நமக்கு ஆசைகள் இருக்கலாம், அது வேறு. முதலமைச்சர் என்ன நினைக்கிறார், அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும் அதெல்லாம். ஆனா அவருக்கு இந்தி பேசுகிற ஒரு பிரதமர் தான் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை இவர்களிடத்தில் எல்லாம் எழும். அப்படி பார்க்கிற பொழுது அகிலேஷ் யாதவை விட, தேஜஸ்வியை விட, சிராக் பஸ்வானை விட, அரவிந்த் கெஜ்ரிவாலை விட அரசியலில் மூத்தவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு அந்த வாய்ப்பு தங்கத்தாம்பலத்தில் வைத்து காலம் தரும் என்று அவர் நினைத்தார்.
அதற்காக அவர் இயங்கினார். ஆனால் அதற்கான சூழல் எந்த இடத்திலுமே இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர் கருதவே இல்லை. இரண்டாவது, நான் சொன்ன ராமர் கோயிலினுடைய விவகாரம், இவையெல்லாம் கணக்கிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியும் மோடியோடு சேர்ந்து தாம் கரை சேர்ந்து விடலாம், ஒன்றிய அரசில் மீண்டும் அங்கம் வகிக்கலாம் என்கின்ற ஒரு கனவுக்கு அவர் வந்திருக்கிறார். அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியே இப்போது ஆட்டம் கண்டிருக்கிறது. நான் இன்னொரு செய்தியும் சொல்லி விடுகிறேன். ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி என்று அவர்கள் பேசி வருகிறார்கள். இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சில மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவதற்கு அவர்கள் திட்டம் வகுத்திருக்கிறார்கள். இன்னும் 9 மாத காலம் தான் பாக்கி இருக்கிறது. கவர்னர்கள் அவர்கள் கையிலே இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை இப்போது கையில் வைத்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. நீங்களே குறிப்பிட்டதை போல 47 இடங்களை தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த நிலையில் இப்போது பார்த்தால் உங்களுடைய சட்டமன்றத்தை கலைத்து விட்டு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்திட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் இப்போது அதை உங்களால் மீற முடியுமா? அதை மறுத்து பேசுவதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கிறதா? இல்லை இல்லை, நான் சட்டமன்ற தேர்தலில் இப்போது போட்டியிடப் போவதில்லை, 9 மாதம் கழித்தே நீங்கள் தேர்தலை வையுங்கள் என்று சொல்கிற துணிச்சல் நிதிஷ்குமாரிடத்திலே இருக்கிறதா? அதற்கான பிரதிநிதித்துவத்தை நிதிஷ்குமார் பெற்றிருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்தால் உங்களுடைய பிரதமர் கனவு மட்டுமல்ல, ஒன்றிய அரசில் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்கின்ற கனவு மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலிலேயே நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக முடியாத நிலைமை உருவாக்கிவிட்டார்களே பாரதிய ஜனதா கட்சியினர். அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இருக்கிற நாற்காலியை கூட இழந்து விட்டு தவிக்கப் போகிறீர்களே? இந்த கணக்காவது நிதிஷ்குமாருக்கு இருந்திருக்க வேண்டாமா? ஆனால் நிதிஷ்குமார் ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு சில தவறான வழிகாட்டுதல்கள் இந்த நேரத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். வழிகாட்டுதல்கள் கிடைக்கப்பட்டதை தாண்டி அவருடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷனே ரொம்ப தவறாக போய்விட்டது. அவர் பிரதமர் நாற்காலிக்கு ஆசைப்பட்டார், அது கிடைக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார், இப்போது இணைந்திருக்கிறார். ஆனால் இதன் மூலமாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியும் கிடைக்காமல் போவதற்கான சாத்திய கூறுகள் தான் இப்போது இருக்கிறது. மொத்தத்தில் நிதிஷ்குமாரினுடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதிகாரத்தை நோக்கி அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணி, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்புகள், இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நம்ம கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு வல்லம் பஷீர் அவர்களுக்கு நன்றி. நன்றி.